ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிங்ஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம ரைசன்ஸ் எப்படி வீட்லேயே செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வெயில் காலம் வந்தாச்சு, ஸோ இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் நீங்கள் இந்த சம்மர் சீசனில் ட்ரை பண்ணலாம், ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். இது ஒரு ஹெல்த்தியரான ஆப்ஷனு கூட. ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீன் கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிரேப்ஸை ஒரு இட்லி பிளேட்டுக்கு மாற்றிடலாம், நல்லா சமமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க, அதில் ஒரு கப் தண்ணி சேர்த்துருங்க. இந்த இட்லி பிளேட்டை அப்படியே அந்த பேனில் வச்சுட்டு ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட கிரேப்ஸ்லாம் சூப்பராக வெந்திருக்கு, நல்லா பல்க் டப்பாகவும் ஆயிருக்கு. இது நல்லா ஆற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ 5 மினிட்ஸில் கிரேப்ஸ் நல்லா ஆறியாச்சு, ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்டுக்கு இதை மாற்றிடுங்க. இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க, இது ஒன்றோட ஒன்று டச் ஆகாதபடி பார்த்துக்கோங்க. இது ஒரு 24 hours நல்லா சன் ட்ரை பண்ணிடலாம். உங்களுக்கு கொஞ்சமாக தான் சன்லைட் இருக்குன்னா ஒரு 2 to 3 days வரைக்கும் நீங்கள் வச்சு ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ 24 hoursல ரைசன்ஸ் நல்லா ட்ரை ஆகி ரெடி ஆகியாச்சு. இது நீங்கள் உடனே உங்கள் ரெசிபீஸில் யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சு 6 மாதம் வரைக்கும் வச்சு என்ஜாய் பண்ணலாம். ரொம்பவே ஈஸி, ஹெல்தி அண்ட் குவிக்கான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த ரைசன்ஸ் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒன்று ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபீஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.